மூன்று வேளை உணவை கூட நிம்மதியாக உண்ணவிடாமல் மக்களை சுரண்டும் மத்திய பாஜக ஆட்சியையும் மாநில அதிமுக ஆட்சியையும் அகற்றிடுவோம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். இதுகுறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அரிசி, பருப்பு, காய்கறி என ஒவ்வொன்றும் விலையேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விண்ணை தொடும் சிலிண்டர் விலை, ஒரு லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் என மக்களை வதைக்கிறது விலைவாசி என தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின், மூன்று வேளை உணவை கூட நிம்மதியாக உண்ணவிடாமல் சுரண்டும் கொடூர பாஜக அதிமுக ஆட்சிகளை அகற்றிடுவோம் என சூளுரைத்துள்ளார். ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு என சிறு குறு தொழில்களை மொத்தமாக அழித்த பாஜக அரசுக்கு பாதம் தாங்கும் அடிமை ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவர் எக்கேடு கெட்டால் என்ன, கமிஷனில் மட்டுமே கண் என சுரண்டிய எடுப்பிடிகள் இவர்கள் என சாடியுள்ள திமுக தலைவர், அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்திடுவோம் என தெரிவித்துள்ளார். உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள், தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி என்று எதை சொல்லியும் வாக்கு கேட்க வக்கின்றி மதத்தால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள். இது தமிழ்நாடு, மத அரசியல் செய்தால் மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உரம், இடு பொருட்களின் விலையோ உச்சத்தில், விளை பொருட்களுக்கும் உரிய விலை இல்லை, வேதனையின் உச்சத்தில் விவசாயிகள் என மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். குடிமராமத்திலும் கொள்ளை, விவசாயிகளுக்கு எதிராக வரிசையாக திட்டங்கள் என வயிற்றில் அடிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விடை கொடுப்போம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.